வணக்கம். ஒரு வாரம் மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். முகப்பருக்களால் வந்த கரும்புள்ளிகள் தழும்புகள் அனைத்தும் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் முகமும் ரொம்ப பளிச்சுன்னு வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமெடியை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பழுத்த வாழைப்பழம், மைதா மாவு, மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். இப்போ இந்த ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். வாழைப்பழம் பெருசாக இருக்கிறதால பாதியை மட்டும் எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் நிறைய விட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்குது. வாழைப்பழம் இயற்கையாகவே நம்மளுடைய சர்ம அழகை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. வாழைப்பழத்தை உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறதால செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே முகப்பருக்கள் வராது. அதனால் நம்மளுடைய சர்மம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சர்ம துளைகள் ஓப்பன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு, அதோட புதினா இலை இல்லைனா துளசி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பிலிருந்து இறக்கி வச்சு நம்ம சாதாரணமாக ஆவி பிடிக்கிற மாதிரி பெட்ஷீட்டை போத்திட்டு ஆவி பிடிக்கலாம். முகம் வந்து நல்லா வேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வேர்வையை ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம். இது வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணாவே போதும். ரொம்ப தேய்ச்சி மசாஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா சாதாரணமாக தண்ணியில் முகத்தை கழுவிடுங்க. அதுக்கப்புறமா ஐஸ் கியூப்ஸ் எடுத்து முகத்தில் அப்படியே வச்சு ஒத்தி ஒத்தி எடுங்க. இதனால் முகம் வந்து நல்லா பளபளப்பாக புத்துணர்ச்சியோடு இருக்கும். பனிக்காலத்தில் சர்மம் வறண்டு போகாமல் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து ஒரு வாரம் பயன்படுத்திட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். நைட் டைமில் புதிய செல்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கரும்புள்ளிகள் கருமை மறைஞ்சு முகம் பளபளப்பாக அழகாக மென்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.